கே மேப் அப்படின்னு சொல்லுவாங்க. கர்னாஃப் மேப் எதுக்காக பயன்படுது அப்படின்னா, சாதாரணமாக ஒரு பூலியன் எக்ஸ்பிரஷனை சிம்பிளிஃபை பண்ணுறதுக்கு பயன்படுது. பூலியன் எக்ஸ்பிரஷனை சிம்பிளிஃபை பண்ணுறதுக்கு பயன்படுது. இதை வந்து சம் ஆஃப் ப்ராடக்ட் மெத்தட் அப்படின்னு சொல்லுவாங்க. சம் ஆஃப் ப்ராடக்ட் இதை வந்து விர்ச்சுவல் டிஸ்பிளே மெத்தட்னு சொல்லுவாங்க. சாதாரணமாக பூலியன் எக்ஸ்பிரஷனை சிம்பிளிஃபை பண்ணுறதுக்கு நம்ம பூலியன் தியரம் அப்புறம் அதில் உள்ள லாஸை யூஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து பூலியன் எக்ஸ்பிரஷனை சிம்பிளிஃபை பண்ணுவோம். அது இல்லாமல் இது வந்து இன்னொரு டெக்னிக் தான் வந்து கர்னாஃப் மேப் அப்படிங்கிறது. இப்போ இது இப்போ கர்னாஃப் மேப் என்னன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி, பூலியன் எக்ஸ்பிரஷன் ட்ரூத் டேபிள் லாஜிக் டயக்ராம் இது எல்லாத்துக்கும் உள்ள ஒரு கனெக்ஷன் என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ அண்டு கேட்டோட ட்ரூத் டேபிள் எடுத்துக்குவோம். ஏ பி அப்படின்னு ரெண்டு இன்புட் கொடுப்போம். அவுட்புட் ஒய்ன்னு எடுக்கிறோம்னு வச்சுக்குவோம். 0 0 0 1 1 0 1 1 அண்டு கேட்டோட அவுட்புட் எப்படி இருக்கும்? 0 0 0 1. அதாவது ரெண்டு இன்புட்டும் ஹையாக இருந்தது அப்படின்னா தான் அவுட்புட் வந்து 1 அப்படின்னு கிடைக்கும். இதோட லாஜிக் என்னன்னு சொல்லுவோம். ஒய் ஈக்குவல் டு ஏபி அப்படின்னு சொல்லுவோம். ஏன் ஒய் ஈக்குவல் டு ஏபி அப்படின்னு கிடைக்குதுன்னா, இப்போ ட்ரூத் டேபிளில் நம்ம கொடுக்குற ஜீரோவை காம்ப்ளிமெண்ட்னும் 1 அப்படிங்கிறத நார்மல்னு வச்சுக்கோம். இப்போ அதாவது ஏ அப்படிங்கிறத 0ங்கிறத ஏ பார்னும், 1 அப்படிங்கிறத ஏன்னு வச்சுக்குவோம். அதே மாதிரி 0னா பி பார், 1னா பி, பி பார் பி ஏ பார். இப்போ இங்கே கிடைக்கிறது வந்து அவுட்புட்டில் என்ன கிடைக்குது அப்படின்னா, இப்போ அவுட்புட் வந்து இங்கே ஒய் ஈக்குவல் டு 1 அப்படின்ட்டுருக்கு. கிடைக்கணும் அப்படின்னா ஏயும் பியும் 1 அப்படின்னு இருக்கும்போது மட்டும்தான் நமக்கு வந்து அவுட்புட் வந்து ஏபி 1 அப்படின்னு கிடைக்குது. ஏ டாட் பி இங்கே ஒய் ஈக்குவல் டு ஏபின்னா 1 1 இருக்கும்போது தான் 1 அப்படிங்கிறது தான் ஒய் ஈக்குவல் டு ஏபி அப்படின்னு நம்ம வந்து இங்கே குறிச்சிருக்கிறோம். இது வந்து ட்ரூத் டேபிள், பூலியன் எக்ஸ்பிரஷன், இது லாஜிக் டயக்ராம். ஏபி இப்போ இதில் வந்து ஒரே ஒரு 1 மட்டும்தான் இருக்குது அப்படின்றதால நம்ம வந்து இங்கே ஒய் ஈக்குவல் டு ஏபி அப்படின்னு போட்டுட்டோம். இதுவே ஆர் கேட் நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னா ஏபின்னு இன்புட் கொடுக்குறோம், ஒய்யை வந்து அவுட்புட் எடுக்கிறோம். 0 0 0 1 1 0 1 1 இப்படி நம்ம கொடுக்கும்போது அவுட்புட் என்ன கிடைக்கும்? 0 1 1 1 அண்டு கேட்டில் ஒரே ஒரு 1 இருந்துச்சு, நம்ம ஏபி அப்படின்னு எடுத்து எழுதிட்டோம். இங்கே வந்து 3 1 இருக்குது. அப்போ எப்படி எடுத்து எழுதணும் அப்படின்னு சொன்னால், ஃபஸ்ட்டு இந்த 1க்கு என்ன ஈக்குவலண்ட்டாக இருக்கோ அதை எடுத்து எழுதணும். இங்கே என்ன வரும்? ஏ ஏ பார் ஏ பார் ஏ ஏ பி பார் பி பி பார் பி பி மட்டும். இப்போ இங்கே ஒய் ஈக்குவல்ட்டு என்ன இருக்குது? இந்த 1க்கு வந்து எடுத்து எழுதணும். அப்போ ஏ பார் பி, அடுத்து இந்த 1, இந்த 1க்கு எழுதும்போது ப்ளஸ் போட்டுக்கணும். ஏ பி பார் இங்கே இந்த 1க்கு எடுத்து எழுதணும்னா ஏ பி. இதை தான் வந்து சம் ஆஃப் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இதெல்லாம் ப்ராடக்டில் இருக்குது, இது 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 இதெல்லாம் ப்ராடக்டில் இருக்குது. ப்ராடக்டுகளில் உள்ளதை சம் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் சம் ஆஃப் ப்ராடக்ட். இப்போ நம்ம இங்கே சொல்லியிருக்கோம் பார்த்தீங்களா, சம் ஆஃப் ப்ராடக்ட்ன்றது இதுதான். இப்போ இங்கே ஒரு 1 இருக்குது அப்படின்னா அதுக்கு ஒரு எக்ஸ்பிரஷன், இந்த 1க்கு ஒரு எக்ஸ்பிரஷன், இந்த 1க்கு ஒரு எக்ஸ்பிரஷன் எழுதிட்டோம். அது எல்லாத்தையும் சம் பண்ணுறோம் அப்படின்னா அதுதான் சம் ஆஃப் ப்ராடக்ட்டு. இப்போ நீங்கள் கேட்கலாம், ஆரோட லாஜிக் வந்து நமக்கு ஒய் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பி தானே, இது ஏன் எப்படி இருக்குது அப்படின்னு. இதை பூலியன் ஃபங்க்ஷன்ஸை, இந்த பூலியன் எக்ஸ்பிரஷனை நம்ம வந்து பூலியன் அல்ஜிப்ராவில் உள்ள லாஸ்
இல்லை தியரம்ஸ் யூஸ் பண்ணி நம்ம சிம்பிளிஃபை பண்ணலாம். எப்படின்னா இப்போ ஃபஸ்ட்டு இது ரெண்டையும் எடுத்துக்குவோம். இது ரெண்டையும் எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொன்னால் ஏ பார் பி அப்படி வச்சுக்கிறோம். இந்த ஏ ப்ளஸ் ஏ பார் பி சாரி ஏ பி பார் ப்ளஸ் ஏபி அப்படிங்கிறத பூலியன் தியரமில் இதை வந்து ஏ அப்படின்னு சொல்லியிருப்போம். ஸோ இந்த இடத்துல ஏன்னு வந்துடும். அதே மாதிரி ஏ பார் பி ப்ளஸ் ஏ அப்படிங்கிறத நம்ம எப்படி அடுத்த ஸ்டெப் எழுதலாம்னா ஏ பார் ஏ ப்ளஸ் ஏ ப்ளஸ் ஏ டாட் ஏ ப்ளஸ் பி அப்படின்னு எழுதலாம். இந்த ஏ பார் ப்ளஸ் ஏ அப்படிங்கிறத இதோட வேல்யூ வந்து 1. அப்போ ஏ ப்ளஸ் பி அப்படிங்கிறது மட்டும் கிடைக்கும். இப்போ ஒய் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பி அப்படின்னு கிடைக்கும். ஸோ இந்த எக்ஸ்பிரஷனை சிம்பிளிஃபை பண்ணால் ஒய் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பி அப்படின்னு நமக்கு கிடைக்கும். இப்போ இதுக்கு நம்ம லாஜிக் டயக்ராம் வரைஞ்சோம் அப்படின்னு சொன்னால் இது ஆர் கேட்டோட லாஜிக் டயக்ராம். ஏபின்னு கொடுக்குறோம், ஒய் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பி அப்படின்னு கிடைக்குது. இப்போ இந்த ட்ரூத் டேபிளும் இந்த ட்ரூத் டேபிள் ஈக்குவல் டு இந்த பூலியன் எக்ஸ்பிரஷன், இந்த பூலியன் எக்ஸ்பிரஷன் ஈக்குவல் டு இந்த லாஜிக் டயக்ராம். அதே மாதிரி இந்த ட்ரூத் டேபிள் ஈக்குவல் டு இந்த பூலியன் எக்ஸ்பிரஷன், இந்த எக்ஸ்பிரஷன் ஈக்குவல் டு இந்த டயக்ராம். இப்போ நம்ம ஏற்கனவே தெரிஞ்ச அண்டு கேட்டு ஆறு கேட்டை நம்ம வந்து இங்கே எக்ஸ்பிரஷனாகவும் லாஜிக் டயக்ராமும் கன்வெர்ட் பண்ணோம். இப்போ புதுசாக நம்ம வந்து ஒரு ட்ரூத் டேபிள் போடலாம். இப்போ ட்ரூத் டேபிள் அப்படிங்கிறது வெறுமனே ஏற்கனவே உள்ள கேட்ஸுக்கு மட்டும் போடுறது கிடையாது, நம்மளோட நீடுக்கு ஏற்ற மாதிரி அவுட்புட்டை வச்சு அந்த அவுட்புட்டு எக்ஸ்பிரஷன் எழுதி அதுக்கு நம்ம லாஜிக் டயக்ராம் போடலாம். இப்போ ஒரு ட்ரூத் டேபிள் நம்மளாக எடுத்துப்போம். இப்போ இந்த எக்ஸாம்பிளுக்கு நாமளாக ஒரு ட்ரூத் டேபிள் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கோம். இதுக்கு ஈக்குவலண்டான பூலியன் எக்ஸ்பிரஷன் இப்போ நம்ம எழுதணும் அப்படின்னு சொன்னால் y ஈக்குவல் டு இங்கே ஒரு 1 இருக்குது. இந்த 1க்கு ஈக்குவலண்ட்டாக என்ன இருக்குது, ஏ பார் பி பார் சி பார் இருக்குது. ஏ பார் பி பார் சி பார். அடுத்து இந்த 1 இருக்குது, இதுக்கு எழுதுறதுக்கு முன்னாடி ப்ளஸ் போட்டுக்கணும். இதுக்கு என்ன இருக்குது, ஏ பார் பி சி பார். ஏ பார் பி சி பார். அடுத்தது இந்த 1க்கு வந்து ஏ பி பார் சி பார் ப்ளஸ் ஏ பி பார் சி பார். இந்த 1க்கு ஏபி சி பார் ப்ளஸ் ஏபிசி பார். இது ஈக்குவலண்ட்டான டயக்ராம் நம்ம வரையணும் அப்படின்னு சொன்னால் மொத்தம் நமக்கு 3 இன்புட் இருக்குது ஏபிசின்னு, அதனால் 3 தான் இன்புட் இருக்கும் ஏபிசி. இங்கே எல்லாத்துலேயுமே காம்ப்ளிமெண்ட் இருக்குது அப்படிங்கிறதால ஒரு காம்ப்ளிமெண்ட் எடுத்துக்கிறோம், ஏபிசி எல்லாத்துலேருந்துமே காம்ப்ளிமெண்ட் எடுத்தாச்சு. அப்போ இங்கே நமக்கு ஏ பார் கிடைக்கும், பி பார் கிடைக்கும், சி பார் கிடைக்கும். இப்போ டயக்ராம் வரையணும்னா ஏ பார் பி பார் சி பார் இதெல்லாம் அண்ட் ஆப்ரேஷன். ஏ பார் பி பார் சி பார் அண்ட் ஆப்ரேஷன். ஏ பார் பி சி பார், ஏ பார் பி சி பார் அண்ட் ஆப்ரேஷன். ஏ பி பார் சி பார், ஏ பி பார் சி பார். அடுத்தது ஏபி சி பார், ஏ பி சி பார். இது எல்லாத்துக்கும் நடுவில் ஆர் ஆப்ரேஷன் இருக்கு. ஸோ ஒரு ஆர் கேட். இப்போ இந்த ஒய் வந்து இங்கே நமக்கு கிடைச்சிரும். இப்போ இந்த ட்ரூத் டேபிளுக்கு ஈக்குவலண்ட்டாக எக்ஸ்பிரஷன் எழுதியாச்சு, லாஜிக் டயக்ராமும் போட்டாச்சு. இது ஈஸியாக தானே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இங்கே வந்து மொத்தம் நமக்கு 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 மொத்தம் 8 லாஜிக் கேட்ஸ் வந்து யூஸ் ஆகிருக்கு. இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னு சொன்னால் இன்னும் இதை விட குறைச்சலான நம்பர்ஸை கேட்டை யூஸ் பண்ணி இந்த அவுட்புட்டை நம்ம கொண்டு வர முடியும். அதுக்கு என்ன பண்ணணும்னா இந்த பூலியன் எக்ஸ்பிரஷனை சிம்பிளிஃபை பண்ணணும். அதுக்கு ஃபஸ்ட் அந்த எக்ஸ்பிரஷனை எடுத்து எழுதிக்கும், ஏ பார் பி பார் சி பார் ப்ளஸ் ஏ பார் பி சி பார் ப்ளஸ் ஏ பி பார் சி பார் ப்ளஸ் ஏபி சி பார். இப்போ ஃபஸ்ட்டு இது ரெண்டையும் எடுத்துக்கலாம். இதில் காமனாக வந்து ஏ பாரும் சி பாரும் இருக்குது. அப்போ ஏ பார் சி பாரை வெளியில் எடுத்துகிட்டு பி பார் ப்ளஸ் பி அப்படின்னு வச்சுக்கலாம். அடுத்து இதில் வந்து ஏ சி பார் காமனாக இருக்குது, ஏ சி பார் காமனாக எடுத்துடுறோம், பி பார் ப்ளஸ் பியை உள்ளே வச்சிடுறோம். பூலியன்
தியரம்ல ஏ பார் ப்ளஸ் ஏ அப்படின்னா அதோட வேல்யூ ஏ அப்படின்னு போடுவோம், சாரி ஒன்று அப்படின்னு போடுவோம். அப்போ அதே மாதிரி பி பார் ப்ளஸ் பினா அதோட வேல்யூ ஒன்று தானே, ஸோ இங்கே ஒன்று வரும் இங்கே ஒன்று வரும். அப்போ ஏ பார் சி பார் ப்ளஸ் ஏ சி பார் அப்படின்னு வரும். அதே மாதிரி தியரமில் ஏபி ப்ளஸ் ஏபி பார் அப்படின்னா அதோட வேல்யூ ஏ அப்படின்னு சொல்லியிருக்கோம். இங்கே இதில் ஏ சேமாக இருக்குது, பியும் பி பாரும் காம்ப்ளிமெண்ட்டாக இருக்குது. அதே மாதிரி இங்கே சி பாரும் சேமாக இருக்குது. அப்போ அதை ஏன்னு வச்சுக்கலாம், ஏ பார்னு பி பார் மாதிரி இருக்குது அப்படின்றதால இங்கே சி பார். இதை சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னு சொன்னால் சி பார் அப்படின்னு சொல்லி நமக்கு அவுட் புட் வரும். இதுக்கு நம்ம லாஜிக் டயக்ராம் வரைஞ்சோம்னா ஏ பி சி, சியோட ஒரே ஒரு காம்ப்ளிமெண்ட் மட்டும் எடுத்துக்கிறோம், இதுதான் அவுட்புட்டு. இந்த லாஜிக் டயக்ராமும் இந்த லாஜிக் டயக்ராமும் ஈக்குவல் அப்படின்னு சொல்கிறேன். ஏன்னா இந்த எக்ஸ்பிரஷனை தான் நம்ம சிம்பிளிஃபை பண்ணியிருக்கோம். இதுக்கான லாஜிக் டயக்ராம் இது, இதுக்கான லாஜிக் டயக்ராம் இது. ஸோ இன்புட் நம்ம ஏபிசின்னு இதை இன்புட்டை எங்கே கொடுத்தாலும் இந்த அவுட்புட் தான் கிடைக்கும். ஏபிசின்ற இடத்துல இந்த இன்புட்டை கொடுக்கும்போதும் நமக்கு இந்த அவுட்புட் தான் எங்கே கிடைக்கும் அப்படின்றதால இதுவும் இதுவும் சேம் தான் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போ நீங்கள் கேட்கலாம், இதே தான் சிம்பிளிஃபை பண்ணது தான் வந்து நம்ம கேம் அப்ளைம் பண்ண போகிறோம், பட் இந்த இடத்துல வந்து இது நம்ம கொஞ்சம் தியரம்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணியிருக்கோம். கேம் ஆப்பில் என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொன்னால் சிம்பிளாக ஒரு டயக்ராம் மட்டும் ஒரு பாக்ஸ் மட்டும் போட்டுட்டு அதிலிருந்து ஈஸியாக வந்து நம்ம பூலியன் எக்ஸ்பிரஷனை சிம்பிளிஃபை பண்ணிடுவோம். இப்போ கேம் ஆப்பில் எப்படி அந்த டயக்ராம் போடுறது, எப்படி சிம்பிளிஃபை பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இதே இன்புட்டுக்கு நம்ம அங்கே என்ன வருது அப்படின்றதையும் நம்ம செக் பண்ணலாம், சரிங்களா? கேம் ஆப்பில் 2 வேரியபிள் கேமேப், 3 வேரியபிள் கேமேப், 4 வேரியபிள் கேமேப்னு இருக்கு. அதாச்சும் இப்போ ஏபி அப்படின்னு ரெண்டு இன்புட் கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னால் அதை வந்து 2 வேரியபிள் கேமேப்னு சொல்லுவாங்க. ஏபிசின்னு 3 இன்புட் கொடுக்கும்போது அதை 3 வேரியபிள்னும், 4 வேரியபிள் கேமேப்னா ஏபிசிடி அப்படின்னு 4 வேரியபிள் கொடுக்குறத வந்து 4 வேரியபிள் கேமேப் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ 2 வேரியபிள் கேமேப்புக்கு இந்த மாதிரி மொத்தம் இங்கே 4 வகையான இன்புட் கொடுக்குறோமா, ஸோ 4 பாக்ஸ் வர மாதிரி 2x2 அப்படின்றதுல ஒரு பாக்ஸ் போட்டிருப்பாங்க. இப்போ இங்கே ஏ இங்கே பி, சாரி ஏ ஏ பி பி அப்படின் இருக்கு அப்படின்னு சொன்னால் ஏ பார் ஏ அப்படின்னும் பி பார் பி அப்படின்னும் குறிச்சிக்கணும். இப்போ இதுக்கு ஈக்குவலண்ட்டான பைனரி வேல்யூ வந்து இங்கே இருக்குது. இப்போ இதுக்கு ஈக்குவலண்ட்டான டெசிமல் வேல்யூ வந்து 0, 1, 2, 3 அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். அப்படி வச்சுக்கிறோன்னா இங்கே 0, 0 இதுக்கு நேராக இருக்கிறது வந்து 0, இங்கே 0, 1 அப்படின்னா இதுக்கு ஈக்குவலண்ட்டான வேல்யூ 1, 1, 0 அப்போ ஏ அப்படிங்கிறது 1, பிங்கிறது பி பாருங்கிறது 0னா இங்கே 2, இங்கே 3 அப்படின்னு ஐடென்டிஃபிகேஷனுக்காக நம்பர் போட்டுக்கிறோம். இப்போ 1 எங்கே போடணும் அப்படின்னு சொன்னால் இந்த 1க்கு நேராக இந்த 1 போடணும். ஸோ இங்கே 0, 0 ஈக்குவலண்ட்டான அவுட்புட் வேல்யூ வந்து 0ன்றதால இங்கே 0 போட்டுக்கிறோம். 1 அப்படிங்கிறது ஈக்குவலண்ட்டான அவுட்புட் வந்து 1, 2க்கு ஈக்குவலண்ட்டான அவுட்புட் 1, 3க்கு ஈக்குவலண்ட்டான அவுட்புட் வந்து 1. இந்த இடத்துல நான் எழுதியிருக்கிறது வந்து ஆர் கேட்டோட அவுட்புட்டுக்கான ட்ரூத் டேபிள் வந்து இங்கே எழுதியிருக்கிறேன். இப்போ நம்ம ஏற்கனவே நம்ம பார்த்தம்போது ஆர் கேட்டுக்கு நம்ம ஆர் கேட்டுக்கான அவுட்புட் நம்ம ட்ரூத் டேபிள் எழுதும்போது ஏ பார் பி அப்படின்னும் ஏபி பார் ஏபி அப்படின்னு எழுதுறோம். அதை சிம்பிளிஃபை பண்ணி தான் நம்ம ஏ பிளஸ் பி அப்படின்னு எழுதியிருக்கோம். இப்போ அதை சிம்பிளிஃபை பண்ணாமலே நம்ம இங்கே இந்த கேம் ஆப்பில் எப்படி கொண்டு வருவோம் அப்படின்னு சொன்னால், இப்போ இந்த 1, 1, 1 எடுத்து எழுதியாச்சு. இப்போ இதை வந்து நம்ம லூப் பண்ணுறோம். இப்போ இது இப்படி போடுறதுக்கு பேர் லூப்பிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி நம்ம லூப் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால், இப்போ இங்கேயும் இங்கேயும் 1 அப்படின் இருக்கு, இதுக்கு நேராக மேலே உள்ளது பியும் பி பாரும் இருக்குது. அப்போ பியும் பி பாரும் இருக்குது அப்படின்னு சொன்னால் அதை வந்து கேன்சல் ஆயிரும். அப்போ இதுக்கு நேராக லெஃப்ட் சைடில் உள்ளது ஏ மட்டும்தான் இருக்குது. இப்போ ஒய் ஈக்குவல் டு ஏ அப்படின்னு எழுதிக்கிறோம். இது ஒரு லூப்புக்கான அவுட்புட்டை எடுத்து இங்கே எழுதியாச்சு. அடுத்து ப்ளஸ் போட்டுக்கிட்டு அடுத்த லூப்பிங் இங்கே இருக்குது. இந்த லூப்பிங்க்கு லெஃப்ட் சைடில் ஃபுல்லாக எல்லாமே கவர் ஆகிடுச்சு. அப்போ ஏ பாரும் ஏயும் கவர் ஆகிடுச்சு அப்படின்னு சொன்னால் இது கேன்சல் ஆயிரும். இங்கே பி மட்டும் இருக்குது அப்படின்றதால இங்கே ஒய் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பி அப்படின்னு எழுதியிருக்கோம். இது வந்து ஆர் கேட்டுக்கான அவுட்புட்டு. இப்போ இந்த லூப்பிங் எப்படி பண்ணுறோம்
அதுக்கு ஈக்குவலண்ட்டாக அவுட்புட் எப்படிங்க எடுத்து எழுதுகிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி த்ரீ வேரியபிள் கே மேப் அப்படின்னு சொன்னால் எப்படி போடுறோன்னா ஏபி 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 அப்படின்ட்டுருக்கணும். சி சி இதில் எப்படி எழுதுவோம் அப்படின்னு சொன்னால் இங்கே ஏ பார் ஏ அப்படின்னு போட்டோம், இங்கே அதே மாதிரி ஜீரோ 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 ஒன்று, அடுத்தது வந்து ஒன்று ஜீரோ வந்து கீழே வரணும், ஒன்று ஜீரோ ஒன்று ஒன்று, இங்கே சி பார் சி. இப்போ இதுக்கு ஈக்குவலண்ட்டாக இங்கே நமக்கு ஜீரோ ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு, ஏ பார் பி பார் சி பார், இது வந்து ஏ பார் பி பார் சி பார், அப்போ அது வந்து ஜீரோ. ஏ பார் பி சி, ஏ பார் ஏ பார் பி பார் சி, ஏ பார் பி பார் சி, அப்போ இதுக்கு ஒன்று. ஏ பார் ஏ பார்னா ஜீரோ, பினா ஒன்று, திரும்ப சி பார், சி பார்னா ஜீரோ, அப்போ அதுக்கு ரெண்டு. ஏ பார்னா ஜீரோ, பினா ஒன்று, சினா ஒன்று, அப்போ அதுக்கு ஈக்குவலண்ட்டான டெசிமல் வந்து மூணு. ஏபி சி பார், ஏபினா ஒன்று ஒன்று ஜீரோ, ஒன்று ஒன்று ஜீரோ எங்கே இருக்குது, இங்கே இருக்குது, ஒன்று ஒன்று ஜீரோ, அதுக்கு ஈக்குவலண்ட்டானது ஆறு. அடுத்து ஏபிசி, ஏபிசி அப்படிங்கிறது ஏழு இங்கே வரணும். ஏ பி பார் சி பார், அப்போ ஒன்று ஜீரோ ஜீரோ, ஒன்று ஜீரோ ஜீரோன்றது இங்கே இருக்குது, அது ஈக்குவலண்ட்டான டெசிமல் வந்து நாலு இங்கே இருக்குது. ஏ பி பார் சி, அப்போ ஒன்று ஜீரோ ஒன்று, ஒன்று ஜீரோ ஒன்று, அதுக்கு ஈக்குவலண்ட்டான டெசிமல் அஞ்சு இங்கே இருக்குது. நம்பர் எப்படி போடணும்னா இதை நீங்கள் மெமரைஸ் கூட பண்ணிக்கலாம், ஜீரோ ஒன்று ரெண்டு மூணு, ஒரு இது விட்டுட்டு நாலு அஞ்சு ஆறு ஏழு அப்படின்னு போடணும். இப்போ நம்ம ஐடென்டிஃபிகேஷனுக்கான டெசிமல் நம்பர் போட்டாச்சு. அவுட்புட் இப்போ எடுத்து எழுதணும் அப்படின்னு சொன்னால் ஜீரோவுக்கு ஈக்குவலண்ட்டான அவுட்புட்டு ஒன்று, ஒன்றுக்கு ஈக்குவலண்ட்டான அவுட்புட் வந்து ஜீரோ, ரெண்டுக்கு ஈக்குவலண்ட்டான அவுட்புட் என்ன ஒன்று, மூணுக்கு ஈக்குவலண்ட்டானது ஜீரோ, நாலுக்கு ஈக்குவலண்ட்டான அவுட்புட்டு ஒன்று, அஞ்சுக்கு ஈக்குவலண்ட்டானது ஜீரோ, ஆறுக்கு ஈக்குவலண்ட்டான அவுட்புட்டு ஒன்று, ஏழுக்கு அவுட்புட் ஈக்குவலண்ட்டான அவுட்புட் வந்து ஜீரோ. இப்போ அவுட்புட்டை இங்கே எடுத்து எழுதியாச்சு, இதை லூப் பண்ணி நம்ம கண்டுபிடிக்கணும். அடுத்து லூப் பண்ணுறது எப்படின்றத பின்னாடி பார்க்கலாம். இப்போ ஃபோர் வேரியபிள் கே மேப் இருக்குது, இங்கே அவுட்புட் போடணும் அப்படின்னு சொன்னால் இது நம்மளாக எடுத்துக்கிறது தான், ஸோ அவுட்புட் எது வேணாலும் எடுத்துக்கலாம். ஒன்று 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 ஜீரோ 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 ஒன்று, இந்த மாதிரி நமக்கு அவுட்புட் கிடைக்கணும் அப்படின்னு எடுத்துக்கலாம். இங்கே டூ வேரியபிள், டூ வேரியபிளுக்கு இங்கே இந்த மாதிரி போட்டோம், த்ரீ வேரியபிளுக்கு இந்த மாதிரி போட்டோம், ஃபோர் வேரியபிளுக்கு ஏபின்றது லெஃப்ட் சைடும் சிடிங்கிறது மேலேயும் வரணும். ஏபி இங்கே போட்டோம் இல்லையா, ஜீரோ 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 ஒன்று, ஒன்று ஜீரோ ஒன்று ஒன்றுன்னு போட்ட மாதிரி இங்கேயும் போடணும். ஜீரோ 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 ஒன்று, ஒன்று ஜீரோ ஒன்று ஒன்று, அதே மாதிரியே மேலேயும் ஜீரோ 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 ஒன்று, ஒன்று ஜீரோ ஒன்று ஒன்று, அதாவது எப்படின்னா ஜீரோ 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 ஒன்று, ஒன்று ஜீரோ ஒன்று ஒன்று, ஜீரோ 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 ஒன்று, ஒன்று ஜீரோ ஒன்று ஒன்று. ஜீரோன்னா காம்ப்ளிமெண்ட் தான், அதனால தான் சி பார் டி பார்னு போட்டிருக்கோம். ஜீரோ ஒன்றுனா சி பார் டி, ஒன்று ஒன்றுனா சிடி, ஒன்று ஜீரோனா சி டி பார், அதே மாதிரியே ஜீரோ ஜீரோனா ஏ பார் பி பார், ஜீரோ ஒன்று ஏ பார் பி, ஒன்று ஒன்று ஏபி, ஒன்று ஜீரோ ஏ பி பார். அப்போ அதே மாதிரி எங்கேயும் போட்டோம் அப்படின்னு சொன்னால் ஜீரோ ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பதினஞ்சு வரைக்கும் வரும். இப்போ இங்கே நம்ம ஜீரோ ஒன்றுன்னு ஐடென்டிஃபிகேஷன் நம்பர் போட்ட மாதிரி இங்கே அந்த டெசிமல் போடணும் இல்லையா, அப்போ ஜீரோ ஜீரோ ஜீரோனா ஜீரோ, ஜீரோ 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 ஒன்று, அப்போ ஏ பார் பி பார் சி பார் டி, ஏ பார் பி பார் சி பார் டி, அப்போ இங்கே ஒன்று, ஜீரோ ஜீரோ ஒன்று ஜீரோ, ஜீரோ 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 ஒன்று ஜீரோ, ஜீரோ ஜீரோ ஒன்று ஜீரோன்னு வரும்போது ரெண்டு, ஜீரோ ஜீரோ ஒன்று ஒன்று மூணுக்கு ஈக்குவலண்ட்டாக வருது, ஜீரோ ஜீரோ ஒன்று ஒன்று, ஜீரோ ஜீரோ ஒன்று ஒன்று, அப்போ இங்கே மூணு,
அப்போ 4 5 6 7 அடுத்து 8க்கு பாருங்கள் 1 0 0 0 1 0 0 0 அப்போ இங்கே வரணும் 6க்கு அப்புறம் 7க்கு அப்புறம் 8 9 10 11 12 13 14 15 இந்த டெசிமல் மட்டும் நம்ம கரெக்டாக போட்டுட்டோம் அப்படின்னு சொன்னால் அதுக்கு ஈக்குவலண்ட்டான அவுட்புட்டை ஈஸியாக நம்ம எடுத்து போட்டுடலாம். இப்போ எங்கெங்கெல்லாம் அவுட்புட்டுன்றது ஒன்று வருது, 0ல் ஒன்று வருது, 1ல் வருது, 2ல் வருது, 6ல் வருது. அப்போ 0ல், 1ல், 2ல், அப்புறம் 6ல் வருது. இந்த இடம் மட்டும்தான் அவுட்புட் 1 வருது, மீதியெல்லாம் 0 அப்படின்னு வருது. அப்போ 0 அப்படின்றது மார்க் பண்ணிடலாம். இப்போ ட்ரூத் டேபிள்லேருந்து கே மேப் பாக்ஸில் நம்ம எப்படி எழுதுறது அப்படின்றது தெரிஞ்சுக்கிட்டாச்சு. அடுத்தது நம்ம எப்படி லூப் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். லூப் பண்ணுறது அப்படின்றது என்னென்னா, எக்ஸாம்பிளுக்கு ஒரு 4 வேரியபிள் டயக்ராம் எடுத்துக்குவோம். டெசிமல் நம்பர் இங்கே மென்ஷன் பண்ணல, ஏன்னா இது எக்ஸாம்பிளுக்காக தான். இப்போ 1 1 எப்படின்னு இருக்கு. இப்போ இந்த மாதிரி நமக்கு அவுட்புட் இருக்குது அப்படின்னு சொன்னால், 2 1 இருக்குது அப்படின்னா அதை வந்து நம்ம இப்படி லூப் பண்ணலாம். இதுக்கு பேர் பேர் அப்படின்னு சொல்லுவாங்க. 4 1 இருக்குது அப்படின்னா அதை குவாடு அப்படின்னு சொல்லுவாங்க. 8 1 இருக்குது அப்படின்னா அதை வந்து ஆக்டெட் அப்படின்னு சொல்லுவாங்க. 2 1s அதை வந்து பேர்னு சொல்லுவாங்க. 4 1s இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அதை வந்து குவாடுன்னு சொல்லுவாங்க. 8 1s இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அது வந்து ஆக்டெட்னு சொல்லுவாங்க. இப்போ 2 1 இருக்குது அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி நம்ம லூப் பண்ணலாம். இதுவே நமக்கு இங்கே 1 1 இங்கே 1 1 இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் இதை இப்படி லூப் பண்ணலாம். இதுக்கு பேர் ரோலிங் டெக்னிக் அப்படின்னு பேர். அதாச்சும் 2 1 பக்கத்து பக்கத்தில் இல்லாமல் இந்த எட்ஜில் 1 1 இந்த எட்ஜில் 1 1 இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அதை வந்து நம்ம ரோலிங் டெக்னிக் அப்படின்னு சொல்லலாம். அதை வந்து நம்ம லூப் பண்ணி ரோலிங் டெக்னிக் அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதிரி பண்ணலாம். அதே மாதிரி குவாடுக்கு 4 1 இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அதை வந்து நம்ம குவாடுன்னு சொல்லுவோம். அந்த 4 1 எப்படி இருக்கணும்னா இப்படி இருந்தது அப்படின்னு சொன்னாலும் அதை நம்ம லூப் பண்ணலாம். நாலுமே ஹரிசாண்டலாக இருந்தால் லூப் பண்ணலாம், நாலுமே வெர்டிக்கலில் இருந்துச்சு அப்படின்னாலும் நம்ம வந்து லூப் பண்ணலாம், ஸ்கொயராக இருந்தது அப்படின்னாலும் லூப் பண்ணலாம். இந்த மாதிரி இல்லாமல் இங்கே 1 1 இங்கே 1 1 இருக்குது, மேலே 1 1 கீழே 1 1 இருக்கும்போது நம்ம அதையும் வந்து இந்த மாதிரி லூப் பண்ணலாம். இந்த மாதிரி லூப்பிங் மெத்தட் இருக்குது. இப்போ லூப்பிங் மெத்தடுக்கு அப்புறம் இப்போ நம்ம எப்படி நம்ம அவுட்புட் எடுத்து எழுதுறதுன்னு பார்க்கலாம். ஏ பார் பி பார், ஏ பார் பி, ஏபி, ஏபி பார். சி பார் டி பார், சி பார் டி, சிடி பார். இப்போ இதுக்கான அவுட்புட்டை நம்ம எடுத்து எழுதுகிறோம் அப்படின்னு சொன்னால், இதோட லெஃப்ட் சைடு பார்த்தீங்க அப்படின்னா மொத்தமாக இது வந்து ஒரே அவுட்புட்டுக்கானது. இதுக்கு லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா ஏ பார் பின்றது இருக்குது, ஏ பார் பி பார் இருக்குது. இதுக்கு மேலே நம்ம பார்க்குறோம். அப்போ அதை வந்து நம்ம சி பார் டி பார் ப்ளஸ் சி பார் டி அப்படின்னு எழுதலாம். இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால், நம்ம ஏற்கனவே பார்த்தோம் ஏபி ப்ளஸ் ஏபி பார் அப்படின்னா அதை வந்து நம்ம ஏ அப்படின்னு எழுதலாம். அப்போ அதே மாதிரியே இங்கே இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் இதை சி பார் அப்படின்னு எழுதலாம். ஸோ ஏ பார் பி பார் சி பார் அப்படின்னு வரும். இதுக்கானது மட்டும்தான் இந்த இது. இதில் இது இல்லாமல் இங்கே ஒரு குவாடு இருக்குது, இங்கே ஒரு ஆக்டெட் இருக்குது, அதையும் நம்ம வந்து இது கூட ஆட் பண்ணணும். அப்போ ப்ளஸ் இந்த குவாடில் பாருங்கள், லெஃப்ட் சைடில் ஏ பார்
பி ஏபி அப்படின்றதுக்கு. ஏ பார் பி ப்ளஸ் ஏபி டாட், மேலே பார்த்தோம் அப்படின்னா சிடி ப்ளஸ் சி டி பார் அப்படின்ட்டு இருக்கு. இதை நம்ம இப்போ சிம்பிளிஃபை பண்ணும்போது இங்கே பி அப்படின்னு வரும், இங்கே வந்து சி அப்படின்னு வரும். ஸோ இதை வந்து நம்ம பிசி அப்படின்னு எழுதலாம். இது ஏன் இப்படி வருது அப்படின்றத நம்ம எக்ஸ்பிரஷன் பூலியன் தியரம் வச்சு கூட நம்ம வந்து சிம்பிளிஃபை பண்ணி எழுதலாம். அப்படி இல்லை அப்படின்னா ஈஸியாக நீங்கள் புரிஞ்சுக்கணும்னா இந்த மாதிரி இருக்கும்போது இதோட லெஃப்ட் சைடு, இந்த குவாடோட லெஃப்ட் சைடு பார்க்குறோம், இது ரெண்டும் இருக்குது. இது ரெண்டும் இருக்கும்போது ஏ பார் பி ஏபி அப்படின்ட்டுருக்கு. ஏயும் ஏ பாரும் காம்ப்ளிமெண்ட்டாக இருக்குது அப்படின்றதெல்லாம் அதை விட்டுட்டு பின்னு எடுத்து எழுதுகிறோம், அப்படி வச்சுக்கலாம். மேலே பார்க்கும்போது டியும் டி பாரும் காம்ப்ளிமெண்ட் இருக்குன்றதால அதை மட்டும் ஒமிட் பண்ணிவிட்டு சி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு எழுதலாம். நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணாமல் பார்த்த உடனே வந்து ஏ பாரும் ஏயும் கேன்சல் ஆயிரும், அப்போ பி மட்டும், மேலே சியும் டியும் டி பாரும் கேன்சல் ஆயிரும், அப்போ சி மட்டும் இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ இங்கே ஆக்டெட் இருக்குது. ஆக்டெட் இருக்கும்போது பார்த்தோம்னா இதோட லெஃப்ட் சைடில் பாருங்கள் ஏபி ஏபி பார்னு இருக்குது. நம்ம பார்த்த உடனே தெரிஞ்சுக்கிறோம்னா பியையும் பி பாரையும் கேன்சல் பண்ணிவிட்டு ஏ அப்படின்னு வச்சுக்கலாம். அதே மாதிரி மேலே பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் சி பார் டி பார் ப்ளஸ் சி பார் டி ப்ளஸ் சிடி ப்ளஸ் சி டி பார் அப்படின்னு இருக்கும். இதை நம்ம பூலியன் தியரம்ஸ் யூஸ் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னு சொன்னால் இது எல்லாமே கேன்சல் ஆகி ஒன்று அப்படின்னு வரும். அப்போ இதை வந்து ப்ளஸ் ஏ அப்படின்னு மட்டும் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி இருக்கும்போது சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா அங்கே ஒன்று வரும், லெஃப்ட் சைடில் வந்து ஏ ஏபி ஏபி பார்னு இருக்கும், அப்போ பியும் பியும் கேன்சல் ஆகிடும், ஏ மட்டும் இருக்கும் அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ இதை நம்ம இந்த டயக்ராமை சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு ஒய் ஈக்குவல் டு ஏபிசி ஏ பார் பி பார் சி ப்ளஸ் பிசி ப்ளஸ் ஏ அப்படின்றது அவுட்புட்டாக கிடைக்கும். ஸோ இதுதான் வந்து பூலியன் எக்ஸ்பிரஷனை கே மேப் மூலமாக சிம்பிளிஃபை பண்ணுறது அப்படின்னு பேர். இப்போ நம்ம ஏற்கனவே போட்ட கே மேப்பை வந்து நம்ம எப்படி சால்வ் பண்ணலாம்னு பார்க்கலாம். இப்போ ஆர் கேட்டோட நம்ம ஏற்கனவே சால்வ் பண்ணியாச்சு. இப்போ இதை நம்ம சால்வ் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் இந்த அவுட்புட்டுக்கு ஈக்குவலண்ட்டான கே மேப் டயக்ராம் வரைஞ்சாச்சு. இப்போ அதை நம்ம லூப் பண்ணும்போது இப்படி லூப் பண்ணலாமா, இந்த மாதிரி நம்ம லூப் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் இந்த லெஃப்ட் சைடில் எல்லாமே கவர் ஆகிருக்கு அப்படின்றதால இது எல்லாமே ஒன்றுன்னு ஆயிரும். அப்போ ஒய் ஈக்குவல் டு சி பார்னு மட்டும் வரும். நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்சோம் இல்லையா, ஏற்கனவே நம்ம கண்டுபிடிச்சது இதோ இருக்குது. இதில் வந்து ஒய் ஈக்குவல் டு சி பார் அப்படின்றது சால்வ் பண்ணி கண்டுபிடிச்சோம். இங்கே ஒரே ஸ்டெப்லேயே வந்து ஒய் ஈக்குவல் டு சி பார் அப்படின்னு நம்மளால் கண்டுபிடிக்க முடிஞ்சிருச்சு. அதே மாதிரியே இப்போ இந்த இதில் கண்டுபிடிக்கலாம். நம்ம ஃபோர் வேரியபிள் கேமேப்பில் அதுக்கான அவுட்புட்டுக்கான டயக்ராம் எடுத்து டயக்ராமில் போட்டாச்சு. இப்போ இதை லூப் பண்ணலான்னா ஒன்று ஒன்றுன்னு இங்கே இருக்குது, அப்போ இதை லூப் பண்ணலாம். இங்கே ஒன்று ஒன்றுன்ருக்கு, இதை லூப் பண்ணலாம். லூப் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் லெஃப்ட் சைடில் ஏ பாரும் பி பாரும் இருக்குது, ஏ பார் பி பார். மேலே பார்த்தோன்னா சி பார் டி பார் சி பார் டி, அப்போ டியும் டி பாரும் காம்ப்ளிமெண்ட்டாக இருக்குன்றதால் அதை கேன்சல் பண்ணிட்டோன்னா சி பார் மட்டும் இருக்கும். அடுத்து இந்த லூப்புகளை பார்த்தோம் அப்படின்னா லெஃப்ட் சைடில் பார்க்குறோம் பி பாரும் பியும் காம்ப்ளிமெண்ட்டாக இருக்குது, அப்போ ஏ பாரை மட்டும் எழுதிக்கலாம். இங்கே இது மட்டும்தான் இருக்குது, ஸோ இதை கேன்சல் பண்ணாமல் சி டி பார் அப்படின்னு அப்படியே எழுதிடலாம். இப்போ இதுக்கு நம்ம டயக்ராம் வரைஞ்சோம் அப்படின்னு சொன்னால் சிம்பிளாக இருக்கும். இதுவே நம்ம இந்த ட்ரூத் டேபிளை வச்சு பூலியன் எக்ஸ்பிரஷன் எழுதணும் அப்படின்னு சொன்னால் எப்படி எழுத முடியும்னா ஏ பார் பி பார் சி பார் டி பார் ப்ளஸ் ஏ பார் பி பார் சி பார் டி ப்ளஸ் அடுத்து இந்த ஒன்றுக்கு எழுதணும்னா A பார் B பார் C D பார் ப்ளஸ் அடுத்து இந்த ஒன்றுக்கு எழுதணும்னா A பார் B C D பார் அப்படின்னு எழுதணும். இதை சிம்பிளிஃபை பண்ணால் இந்த மாதிரி கிடைக்கும். இதை நம்ம பூலியன் எக்ஸ்பிரஷன் வச்சு சிம்பிளிஃபை பண்ணணும் அப்படின்னு சொன்னால் ரொம்ப லென்த்தியாக போகும். பட் கேமேப்பில் சிம்பிளிஃபை பண்ணும்போது ஒரே ஸ்டெப்பில் முடிஞ்சிடும். நம்ம இதை நம்ம லாஜிக் டயக்ராமாக வரைஞ்சோன்னா நமக்கு எக்கச்சக்கமான கேட்ஸ் தேவைப்படும். இதை நம்ம பண்ணணும் அப்படின்னு சொன்னால் மூணு நாட் கேட்டு ஒரு ரெண்டு அன் கேட்டு ஒரு ஆர் கேட் மட்டும் தேவை. வேணும்னா நீங்கள் இதுக்கான டயக்ராமை வரைஞ்சி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் வேறு ஒரு நல்ல டாப்பிக்காக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்.
இந்த வீடியோ பிடிச்சிருந்தது புரிஞ்சது அப்படின்னு சொன்னால் லைக் பண்ணுங்கள், டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.